ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பூஜை பாத்திரமெல்லாம் பல பலன் மின்றதுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போது பூஜை பாத்திரத்தெல்லாம் நான் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதை பல பலன் மாற்றுறதுக்கு நாம் வீட்லேயே பூஜை ரூம்லேயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் விபூதி. இந்த விபூதி வச்சு தான் இன்றைக்கி நாம் இந்த பாத்திரத்தை வந்து பல பலன் மாற்ற போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விபூதி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த சர்ஃபேஸை பல பலன் மாற்றுமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் விரலை வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் இல்லை பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பனியன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு ரப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது பல பலன் மாறும். ஸோ அதனால் நல்லா ரப் பண்ணுங்கள். தேய்க்க தேய்க்க அப்படியே பல பலப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்ல கோல்டு மாதிரி மின்னும். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர, நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நான் வேறு இடத்துல உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன், பிகாஸ் இதில் காமிக்கும் போது அதோட குவாலிட்டி வந்து எனக்கு இன்னும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. அங்கே பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த பளபளப்பு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தேய்க்க தேய்க்க அது எவ்வளோ பளபளப்பாக மாறுது அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து நார்மல் புளி அதுக்கப்புறமேட்டு விம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சேன். அது தேய்ச்சி காய வச்ச பாத்திரத்தில் தான் இப்போது இந்த விபூதி போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு பளபளன்னு மாறுது அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நம்மளோட சேனலில் ஆல்ரெடி லிக்விட் யூஸ் பண்ணி, ஐ மீன் கெமிக்கல் யூஸ் பண்ணி எப்படி வந்து பல பலன் மாற்றுறது அப்படின்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், இந்த பக்கம் தேய்க்காத பக்கம் அண்ட் நெக்ஸ்ட் சைடு வந்து தேய்ச்ச பக்கம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தேய்க்கும் போது உங்களோட அந்த துணி வந்து கரி கலரில் மாறும், அதுக்காக பயந்துடாதீங்க. அது கலர் மாற மாற தான் உங்கள் பாத்திரம் வந்து பல பலன்னு மாறும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து ரிசல்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்போவே கூட இந்த வீடியோவை வச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை பாத்திரத்தை எடுத்து விபூதி எடுத்து தேங்க. ஏன்னா இதுக்காக நீங்கள் பெருசாக எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணி நாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பூஜை ரூமில் வந்து நமக்கு அந்த கெமிக்கலோட ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விபூதி போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதோட பளபளப்பு கூடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த விபூதியோட வாசனை வந்து அந்த பூஜை ரூமில் நிறைஞ்சு இருக்கும். அதனால் நமக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் தேய்ச்சிட்டேன். ஸோ ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி உங்களோட எல்லா பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்டு இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.